மீடியா வியூவர்ஸ், புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் ஆனந்த விகடன் இதழுக்கு ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா, ஜாதி பெருமை வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்ற ஒரு சிறப்பு கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்காரு. இது குறித்து அவருடைய கட்சியினரே சில கேள்விகள் நம்ம முன்வைக்கலாம். வணக்கம் ரகுபதி பண்ணியிருப்பாங்க. சார், இப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டாண்டு காலமா பின்தங்கி போன மக்கள் வந்துட்டு சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் எஸ்சி பட்டியல். இந்த பட்டியல வச்சதாலதான் இப்ப வந்து விழிவா பாக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இது நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? செய்யப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று வயலும் வயசார்ந்த இடங்களிலும் தொண்டு விவசாயம் செய்யக்கூடியவர்கள்தான் இந்த தேவைப்படுகிறார்கள். பசுவை போற்றக்கூடிய மக்கள் எந்தெந்த தீண்டாமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டவர்கள் அல்ல. அரசு படையின் முறையில் இம்மக்களின் நிலங்கள் அனைத்தும் பிடிக்கப்பட்டது. மீண்டும் இம்மக்களை அதே நிலங்களில் கூலிகளாக புரிய வளர்த்தப்பட்டார். இந்த இளநிலைத்தான் மீட்டெடுக்கும் போராட்டமாக வெகு நாட்களாகவே இது ஒரு நில உடைமை போராட்டமாகத்தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த மக்களை பட்டியல் சாதனை சேர்த்துதான் தவறு என்பதை மிக தெளிவாக டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட்டியல் சாதனை தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட என்ற முத்திரையை நீங்கள் எடுத்துவிடுங்கள், எங்கள் மரபு ரீதியான அந்த அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு போராட்டமாக தான் இந்த மக்கள் தொடர்ந்து முன்னேற வேண்டும். எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிறதையும் இந்த சமுதாயம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது என்பதுதான் அந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில ஐயா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் நிலவி வரும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை இந்த சமூகத்திலும் இருந்தது உண்மைதான். ஆண்டாண்டு காலமாக யாரும் இங்கு இழிவுபடுத்தப்படவில்லை. அரசுக்கு கீழே அனைவருமே சமமானவர்கள்தான் இருந்தார்கள் என்பதையும், இங்கு தொழில் ரீதியாக பிரிவினை மட்டும்தான் இருந்ததன், காலப்போக்கில் வாய்ப்புகள் பெறுவதை முந்தி அடித்துக் கொண்டு முன்னேறி போனவர்கள் தவிர ஏனையவர்கள் பின்தங்கியவர்களாக தாக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக ஆக்கப்பட்டனர் என்பதுதான் அவருடைய பதிவுகளுக்கு சொல்லியிருக்காங்க. சாதி ரீதியான விழிவை கொடுத்தடைய வேண்டும்னா இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும்னு அமெரிக்கா வந்து ஒரு கூற்றம் வெளியிட்டிருக்காரு இல்லைங்களா? அதை நீங்க ஏத்துக்கலீங்களா? ஏன்னா நீங்க வந்து பட்டியல இருந்தா வெளியேற வேண்டும் சொல்லியிருக்கீங்க, ஆனா அமெரிக்கா வந்துட்டு இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஒரு கூற்றம் வெளியிட்டிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதி ரீதியாக எந்த இழிவுமே இல்லை என்பதை ஐயர், கவுண்டர், நாடார், தேவேந்தர், முதலியார் என்று போட்டுக்கொள்வதில் எந்த தவறுமே இல்லை. அப்படி போடாமல் விட்டதுதான் தவறு என்பதை இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். சார், இப்ப பாத்தீங்கன்னா சுயசாதி பெருமையை பத்தி நீங்க பேசுறீங்க இல்லைங்களா? சோ சுயசாதி பெருமையை பேசுறது அப்படின்னு பார்க்கும் போதே அது ஒரு மறைமுகமா மற்றொரு சாதியை வந்து இழிவுபடுத்துற மாதிரி தானே பார்க்கப்படுது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு பெருமையும் சமூக வளர்ச்சியில் தனிப்பட்ட சமுதாய பெருமையும் அடையாளம் முக்கிய பங்குகள் வகிக்கின்றன. சாதி பெருமைதான் வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டாம் சொல்லியிருக்கீங்க, ஏன் இடஒதுக்கீடு எதிர்ப்பீங்க? ஜோதிராம உலகில் ஆரம்பித்து அம்பேத்கர் பெரியார் வரை அனைவருமே அரசு துறைகளில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதை மட்டும்தான் பார்த்தார்களே தவிர, பெரும்பான்மையாக உள்ள ஏழை மக்களின் அவலநிலையை பார்க்க தவறிவிட்டார்கள். அதனால்தான் இடஒதுக்கீடு என்ற குறிப்பிட்ட முறையை மட்டுமே வலியுறுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த மக்களுக்கான தீர்வை பற்றி அவர்கள் சிந்திக்கவே இல்லை. இடஒதுக்கீடு எனப்படும் சமூக நீதி தத்துவம் ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துதல் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இதை விட முன்னேற்றங்களை கொண்டிருக்க முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. இடஒதுக்கீடு என்ற குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து விட்டதால் தான் இன்னும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாமல் எம்பி எம்எல்ஏ என்ற அளவிலேயே ஒரு குறுகிய வட்டத்திலேயே இந்த சமூகம் நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்தில் இடஒதுக்கீடு தனித்தொகுதி என்பது போன்ற நடைமுறைகளே இல்லாமல் இருந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா சொல்றது போல நேரடியாக ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியும். அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவரே அம்பேத்கர் தான். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, வேறு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க, பல்வேறு கூற்றுகளை கொண்டு வச்சிருக்காரு அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் செய்ய தவறிய ஒரு சில விஷயம் அப்படின்னு பார்த்தா நீங்க எந்த விஷயத்தை வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்திருந்த தென்னாமெரிக்கா, உகாண்டா, நமீபியா உள்ளிட்ட நாடுகள் இன்றைக்கு விடுதலையாக இருக்கின்றன. இந்த நாடுகளில் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் யார் இடஒதுக்கீடு கேட்டுக் கொண்டிருந்தார்கள்? ஒட்டுமொத்த தேச விடுதலைக்குத்தானே போராடினார்கள். நெல்சன் மண்டேலாவை போல ஆட்சி அதிகாரத்திற்கு போராடாததுதான் அம்பேத்கர் செய்த மிக பெரும் தவறு. ரஷ்யா, சீனா, வியட்நாம் என்ன நடந்ததோ அதே போல் இங்கேயும் நெடுமையம் சென்று ஏழைகளை ஒன்றுபடுத்தி புரட்சி செய்து மக்களுக்கான ஆட்சியை ஏற்படுத்தி இருந்தால் சாதியும் முயற்சிக்கும் ஏழ்மையும் முடியும். ஆனால் உலகம் முழுக்க தலையை காப்பாற்றுவத போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா மட்டும்தான் தலைப்பாகையை காப்பாற்றுவதற்கான போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சமுதாய முன்னேறுவதற்கு இடம் வேண்டும் அல்லது அரசியல் அதிகாரம் வேண்டும். அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்கள் இந்த இரண்டுக்காகவும் போராட்டம் வெறும் சலுகைக்கான போராட்டமாக மட்டுமே சுருங்கிவிட்டார்கள். திராவிட கட்சிகளை நீங்க குறை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா வட மாநிலத்துல பாத்தீங்கன்னாக்கா மாட்டுத்தோல் விடுத்ததாக கூறி தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அது நீங்க எப்படி பாக்கீங்க? அது சாதி ரீதியா விவகாரம் அல்ல. ஆனாலும் சொல்கிறேன், அரேபியாவிலும் துபாயிலும் பன்றிக்கை வைத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனிப்பட்ட பண்பாடு உண்டு. பசுவை தெய்வமாக புனிதமாக மதிக்கிற போற்றுகிற நாடு இந்தியா. அன்றைய சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தவரை விவசாயத்திற்கு அல்லது பசுதான் மிக பெரிய பொருளாதாரம். எனவே அவற்றை கொள்ளக்கூடாது என்று கொள்கை வைத்துக் கொண்டார். 100 வருடங்களாக மாட்டுக்கறி சாப்பிட்டு வருகிறவரை கூட்டமாக போய் அழிப்பதும் கொள்வதுமான செயல்பாடுகளை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு 3 ஒதுக்கீடு ஒதுக்கியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் கிருஷ்ணசுவாமி. இப்போ இந்த மக்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம்னு சொல்றது ஒரு சந்தர்ப்பவாதம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? 3 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பதை உள்ளே கொடுக்காதீர்கள், வெளியே கொடுங்கள் என்றுதான் தயார் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு இந்த 3 விழுக்காட்டில் மட்டுமல்லாது மீதமுள்ள 15 விழுக்காட்டுகளிடம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. இது பிற சமுதாயத்தினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதி சமூக நீதி கண்ணோட்டத்தில் இதை செய்யவில்லை. அந்த எளிய மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியோடு தான் இதை செய்தார் என்பதை சுட்டிக்காட்டினார். எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேறும் மதிநகர் உங்களுக்கு யார் கொடுத்தது? இப்ப தலித் தலைவர்களே கேட்கிறாங்க. இந்திய சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு காந்திக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? திராவிட உரிமை பற்றி பேசுவதற்கு பெரியாருக்கு அந்த உரிமையை கொடுத்தது யார்? ஒட்டுமொத்த தேவேந்திரோட மக்களும் பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று தங்களுக்கும் குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அடையாளம் தான் நாங்கள்.
சாதி எழி ஒழிந்த இந்து மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என அமெரிக்கர் ஒரு கூற்றம் வெளியிட்டிருக்காரு. ஆனா உங்க கட்சி தலைவர் டாக்டர் முசுசாமியும் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பார்க்கறீங்க? அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி கிடையாது. ஏனெனில் மந்திரி பதவியை துறந்து எந்த சலுகையும் வேண்டாம், சுயமரியாதைதான் வேண்டும் என்று சொல்லித்தான் 1956 புத்த மதத்தை தழுவ சென்றார் அம்பேத்கர். ஆனால் அதில் நம்பிக்கை இல்லாததால் இவர்கள் புத்த மதத்திற்குள் செல்லாமல் இன்னும் இந்து மதத்திலேயே இருக்கிறார்கள். இடஒதுக்கீடு இந்த சமுதாயத்தை முன்னேற்றாது என்பதை தெரிந்து கொண்டுதான் அம்பேத்கர் இந்து மதத்தை வெளியேறி சென்றார். மத்திய பாஜக அரசின் திட்டங்களில் இது மக்கள் நலனுக்கு விரோதமானது என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம் ஏதாவது டாக்டர் கிருஷ்ணசுவாமி சொல்றாருங்களா? அப்படி ஒரு திட்டம் இருந்ததுன்னா அது என்னது? மக்கள் விரோதத்தின் எதையும் இதுவரை பாஜக கொண்டு வரவில்லை. பணமதிப்பீடு மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட திட்டங்கள் உயர்ந்த நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்ட செயல்படுத்துவதில் நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சி ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டது என ஒரு பிரபலமான ஒரு தகவல் வெளியானது இல்லைங்களா? அதாவது அமித்ஷா தலைமையிலான ஒரு கூட்டணி ரகசிய உடன்பாடு செய்யப்பட்டது அப்படின்றது பிரபலமாக பேசப்பட்டது, அதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? 2015 புதிய தமிழகம் பாஜக இடையே அப்படி எந்த ரகசிய தொடர்பு உடன்பாடும் இல்லை. ஆனால் பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை தமிழகத்தின் பல்வேறு கட்சிகளும் அங்கீகரிக்காத சூழ்நிலையில் தேசிய கட்சியான பாஜக மற்றும் எங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதில் மறைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு பாஜகவிடமிருந்து இது குறித்து எந்த விதமான விசாரணையும் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் கோரிக்கை மாநாடுகளை பலரும் நடத்தி முடித்துவிட்டோம். ஆனால் எங்களது கோரிக்கை குறித்து இதுவரை பாஜக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அவர்களுக்கு இந்த விஷயத்தில் அரசியலெல்லாம் செய்கிறார்களோ என்ற ஆதங்கம் எங்களுக்கு இருக்கிறது. தேவேந்திரோக வேளாளர் என்ற அடையாளத்தை எங்களை அழைக்க செய்யவும் அரசாணையை மாநில அரசு பிறப்பிக்க வேண்டும், பட்டியலிருந்து வெளியேற்றம் என்பது மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. எனவே மாநில அரசு குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும். என்ன விலை கொடுத்தாவது இந்த மக்களுக்கான இந்த பட்டியல் வெளியேற்றும் அடையாளத்தை மீட்டெடுக்கும் என்பதைத்தான் புதிய தமிழகத்தின் தலைவர் நிறுவனருமான டாக்டர் ஐயா ஆணித்தரமாக கடந்த வார கிழக்கிலேயே இந்த மக்களுடைய குமுறல்களை இந்த பத்திரிகை வாயிலாக இந்த பட்டியல் வெளியேற்ற கொள்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையிலும் ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை முன்வைத்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தேவேந்திர வேளாளர் வந்து லட்சக்கணக்கான பேர் ஆதரிக்கிறார். ஏதோ ஒரு சில பேர் இதை சரியான புரிதல் இல்லாமல் அதை எதிர்ப்பு மனமாக செயல்படுவதால் இதை ஒட்டுமொத்த கருத்தாக நாம் பார்க்க முடியும். டாக்டர் ஐயாவின் இந்த ஆனந்தங்களின் சிறப்பு பேட்டியை ஒவ்வொரு தேவேந்திரரும் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறுமாறு புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வச்சிருந்தாரு. அது குறித்து கட்சியினர் ரகுபதி பாண்டியன் அவர்களும் பல்வேறு சிறப்பு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்திருந்தாங்க. அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா ஜாதி பெருமைதான் வேண்டும், இடஒதுக்கீடு வேண்டாம், பட்டியலில் இருந்து தங்களுடைய இலங்கை பிரித்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம 2015 நடந்த மதுரையில் நடந்த பெரிய மாநாட்டில் பிஜேபியுடன் கூட்டணி ரகசிய கூட்டணி வைக்கப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் வெளியானது. அது உண்மையா இல்லையா என பல்வேறு கருத்துக்களை போட்டுச்சிருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வேறு என்னென்ன கருத்துக்கள் தோறப்போகிறாங்க, பல உண்மைகள் என்னென்னு சொல்ல போறாங்க அப்படின்றது வேறு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வணக்கம் சார்.
ஹலோ பிடி மீடியா வியூவர்ஸ், இது போன்ற பல நிகழ்ச்சிகளுடைய கருத்தை நேரடியாக பார்ப்பதற்காகவும் சரி, உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்காகவும் சரி, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், பிடி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.